फ्रेंड्स वेलकम टू डी ट्वीट्स चैनल இன்னைக்கு ரன்னிங் வயர வச்சு நார்மல் நாட்ல மினி பாஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம ஒரு ஸ்கேல்ல 3 ஃபீட் வயர் எடுத்துக்கலாம் 1 ஃபீட் 2 ஃபீட் 3 ஃபீட் कट पनीकला 3 फीट ला इंद माद्री 10 वायर कट पनीकला कट पन वेचर का 10 वायर यो रनिंग वायर ला जॉइन बन्नो अगर हम 3 फीट ला ओर वायर नम ऐड तक नो ऐड तक इंद मर सेंटर पनीकनो सेंटर पनी टर रेंड द इक्वल पनीकनो वायर है इक्वल पन्नर कपरो ना रनिंग वेयर रखते हैं ना इधर ये नाम आवंदे ना 3 फीट वायर ला नमे मड़ी चुचे का 3 फीट वायर ला मेशर पनी करनो रनिंग वायर एनोडा लेफ्ट हैंड लर के अगोड़े ये इनसाइड वायर वन्दे कील नो कील पाहतला इरुकनो अपदा नमल कोणों ना जॉइंट मंडर के इजी आरुको इप्पो वन्दे नो वन्दे 3 फीट वायर वन्दे इक्वल पनी उचर के अद वन्दे रनिंग वायर ओड़ा टी जॉइंट बनानो टी जॉइंट बनी आचे इप्पो रनिंग वायर ओड़ा कील पाहतला इरुत मेल नो की वेकेनो जॉइन मन फर्स्ट वायर के लिए आधा वंदे फर्स्ट लो नॉलेज शेप कर देनो अपने वंदे ये लापक मु वायर टाइट पनेर नो ये तो वंदे पे इक्वल अर्कन चेक पनी के नो इक्वल अल्ला इक्वल अर्कन चेक पना था उंगल के कोड़ वंदे हाइट सही आ बरों इपर ऑपोसिट ला द लाइटर द पनी टे निगे नोट टाइट पने के ना उंगल इक्वल आय रों இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வயர் இது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து ரன்னிங் வயர்ல இப்போ ஒண்ணொண்ணா நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ நான் இரண்டாவது வயர் ஜாயின் பண்றேன் இது வந்து ரன்னிங் வயரை வந்து இப்படி மடிச்சுக்கணும் सेकंड वायर वह रनिंग वयरों जॉन पड़ी जॉन पड़े रनिंग वयरों की पाते मेल नोकी वो सेकंड वयरों की पाया वो रनिंग वयर फर्स्ट मड़चों नुलेचिकनों इंब वयर्स टाइट पड़नों टाइट पड़कों ஈக்குவல் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஈக்குவல் இருக்கு இப்போ 3rd வயர் ஜாயின் பண்ணலாம் இது வந்து ரன்னிங் வயரை நம்ம இப்படி மடிச்சுக்கணும் இது 3rd வயர் 3rd வயரை இப்படி ஈக்குவலா நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு அதை இதோட ஜாயின் பண்ணிக்கணும் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு रनिंग वायर अभी मेल नोकी वेकेनो थर्ड वायर ओड़ा की पक्का क्लियर आधा वंदे फर्स्ट मर्ज़े रनिंग वायर ओड़ा नोले केनो नोले स्टी इधर नल्ला पुरुष कोंगा पुरुष टे इब्री टाइप पनी कोंगा वायर अ टाइप पनी कोंगा इन्द मात्र टाइप पन अद कपरों चेक पनी कोंगा इक्वला वायर रखेगांटे एने कुंजो उधर के ऑपोजिट साइड एंड पक्का उधर को ऑपोजिट साइड इन्द मात्र बच्चे ஈக்குவல் பண்ணிக்கோங்க வயரை ஈக்குவல் பண்ணிட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி மத்த வயரையும் ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க 10 வயரோ இந்த மாதிரி நான் வந்து ரன்னிங் வயரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த பக்கம் சைடுல வயர் விட்டுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த பக்கம் போடணும் அதனால ரன்னிங் வயரை வந்து இந்த 10வது நாட் போட்டுறோம் இல்லையா அந்த 10வது நாட்டோட கடைசி வயர் வந்து இந்த மாதிரி இது ரன்னிங் வயரோட நம்ம மெஷர் பண்ணிக்கணும் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு
கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்மளுக்கு சைடில் வயர் வரும், இதே ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ போட்டோம், இப்போ செகண்ட் ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட நாட்டோடைய அந்த வயரில் நம்ம வந்து ரன்னிங் வயரை வச்சு மெஷர் பண்ணிக்கணும். இதுதான் ரன்னிங் வயர். சைடில் வயர் போகணும், அதனால நம்ம வந்து ரன்னிங் வயர் வந்து மெஷர் பண்ணிடுறோம். இப்படி மடிச்சுக்கணும், மெஷர் பண்ணதுக்கப்புறம் மடிச்சுக்கணும். இது வந்து ரன்னிங் வயர். ஓகே, ரன்னிங் வயர் வந்து எப்பயுமே கீழ்ப்பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு வயரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இது மேல் பாக்கம், இது கீழ்ப்பாக்கம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ வயர் இருக்கலையா, அதோட நம்ம இப்போ ரன்னிங் வயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் பக்கம் ரன்னிங் வயர் வந்து இது மேல் பாகத்தில் இருக்கும், ரன்னிங் வயர் வந்து கீழ்ப்பாகம் இருக்கும். இந்த கீழ்ப்பாகத்தோட ரன்னிங் வயரை வந்து இப்படி மேல் நோக்கி நம்ம வந்து இப்படி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வயர் இப்படி மடித்தோம் இல்லையா, அதோட கீழ்ப்பாகத்தை நம்ம இப்படி நுழைச்சிக்கணும். நுழைச்சிட்டு வயரை டைட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு சைடில் இப்படி வயர் வந்துடும். ஓகே, இப்போ வந்து ரன்னிங் வயர், இந்த ரன்னிங் வயரோட இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடணும். இது வந்து ரன்னிங் வயர். ரன்னிங் வயரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நீங்கள் செகண்ட் நாட்டோட வயரை இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு ரன்னிங் வயரை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கணும். செகண்ட் வயரை நம்ம ரன்னிங் வயரோட நுழைச்சிக்கணும். நுழைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நாட்டை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரன்னிங் வயர், ரன்னிங் வயரை இதே மாதிரி தான் பண்ணணும். ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். தேர்ட் வயர் இருக்குல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்புறம் ரன்னிங் வயரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மேல் நோக்கி போகிற மாதிரி, ரன்னிங் வயர் மேல் நோக்கி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் வயரோட கீழ்ப்பாகம் இருக்குல்லையா, அதை வந்து ரன்னிங் வயரோட எப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா வயசையும் நீங்கள் இப்போ நாட் மேக் பண்ணணும். இந்த மாதிரி செகண்ட் ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த நாட் இருக்கு இல்லையா, இதுதான் சென்டர். ஓகே, நம்ம இதில் எப்படி செகண்ட் ஒரு ரோ போட்ட மாதிரி அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஒரு ரோ போடணும். அதுக்கு நம்ம ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ சைடில் வயர் விடுறதுக்காக நம்ம வந்து ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் ரோவில் இந்த டென்த் ரோ டென்த் பத்தாவது நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ரன்னிங் வயரை வந்து ஈக்குவல் பண்ணி கட் பண்ணணும். சைடில் வயர் விடுறதுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரோக்கு வந்து இப்படி சைடில் ஒரு வயர் வந்துடும். இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் நான் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி நான் இந்த பக்கம் ஒரு லைன் போடணும். அதுக்கு இப்படி நீங்கள் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ரன்னிங் வயரை வந்து ஃபஸ்ட்டு நாட்டோட வயர் எடுத்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். ரன்னிங் வயரை மெஷர் பண்ணிட்டு இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுட்டு நான் வந்து தேர்ட் ரோ போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இந்த மாதிரி ரன்னிங் வயர் உள்ளே வச்சு இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ரன்னிங் வயர் இருக்குல்லையா, அதை மேல் நோக்கி வைக்கணும். நம்ம ஃபஸ்ட் ரோவில் உள்ள வயரை இப்படி நம்ம ரன்னிங் வயரோட நுழைச்சிக்கணும். நுழைச்சிட்டு இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போ நமக்கு சைடுல வயர் வந்திருது இப்போ செகண்ட் நாட் போட்டுக்கறேன் ரன்னிங் வயர் மடிச்சுக்கறேன் செகண்ட் வயர் சுத்திக்கறேன் ரன்னிங் வயர் மேல் நோக்கி வச்சுக்கறேன் அப்புறம் செகண்ட் வயர் வந்து ரன்னிங் வயரோட நுழைச்சுக்கறேன் இப்போ நாட்ட டைட் பண்ணிக்கலாம் ரன்னிங் வயர் this da pathinga idu vanda running wire madichikiren third line ulla wire ah ipdi sutikiren keel nokki irukra running wire ah eduthu mel nokki vekiren third wire nama sutunom liya andha wire eduthu running wire oda nolachikiren indha maadhiri varum ipa knot ah tight panikala nama idhe maadhiri indha row fill ah podanum potuttu nama ipdi indha as usual நம்ம லாஸ்ட் ரைல சேம் இத நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் வேற மெஷர் பண்ணிட்டு சைடுல வயர் ஓடுறதுக்காக ரன்னிங் வேற கட் பண்ணிரணும் கட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் நீங்க போடணும் அத நான் போட்டுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்றேன் இப்போ நமக்கு சைடுல 5 வயர் இருக்குது இனி இந்த நாட்டை எடுத்து விட்டுறலாம் இப்போ साइड ला अंज वायर वरनो इंद पक्का अंज वायर वंदर चे इंद पक्का पत्त वायर है इंद पक्का पत्त वायर इप्पा आड़त वंदे नम्मा वंदे रनिंग वायर इंद सेकेंड वायर ओड़ा नम्मा वंदे जॉइन मन्नो सेकेंड इधर क्लिया सेकेंड नॉट आदो ओड़ा नम्मा वंदे जॉइन मन्नीटे इब्रीन नम्मा पोड़नो लेडर नॉट पोड़नो इप्पा नम्मा रनिंग वायर एड़ता चे इंद लोक निंगे बी विट्टे बी मड़िच कोंगा रनिंग वायर मड़िच्चे सेकेंड वायर क्लिया அது வந்து இப்படி சுத்திக்கோங்க செகண்ட் வயர ரன்னிங் வயரோட சுத்திக்கணும் சுத்திட்டு ரன்னிங் வயர இப்படி மடிச்சுக்கோங்க அப்புறம் மடிச்சு வச்ச ரன்னிங் வயரோட செகண்ட் வயர் போட்டோம்லையா அது இப்படி நுழைச்சுக்கோங்க நுழைச்சிட்டு டைட் பண்ணிக்கோங்க நோட்டை இந்த மாதிரி இவ்வளவு வந்து விடணும் அப்பதான் நீங்க வந்து சைடு இப்படி சொரிக்கி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கார்னர் டர்ன் பண்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அடுத்து அப்படியே நம்ம எப்பயும் போல நம்ம போடலாம் இது வந்து ரன்னிங் வயர் ரன்னிங் வயர வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ அடுத்த நாட் ரன்னிங் வயர் இது ரன்னிங் வயர் रनिंग वेर मड़चों पकड़ वयरे सुतिको रनिंग वेरे मेल नोकी वो नम्बर सुतना वयरे रनिंग वयरो नुलेको नुले नाट टाइट पड़ो इेमारी वाकेंगे होटक नम एपी कॉर्नर टर्न पड़े ना उसे रनिंग वयरे वो ना रोल सेकंड नाटो जॉन्न पड़े जॉन पड़े ना इंदर रो फिनिश पड़िटे इन रोवो टन रनिंग वयर इंब अ कॉर्नर टर्न पड़े एप पाकल इप्ली तिरपिको तिरपीट रनिंग वयरे इतमी मड़चको मड़चे अइडल और फाइव वयर्स होलिया फर्स्ट वयर इतमी रनिंग वयरो सुतिको கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கேஃப்ல இழுத்து போட்டுக்கோங்க இப்போ ரன்னிங் வயரை மேல் நோக்கி வெச்சுக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் வயர் இருக்கு அத நம்ம மடிச்சு வச்சோம்லையா அத வந்து ரன்னிங் வயரோட நுழைச்சுக்கோங்க இப்போ நாட்ட டைட் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடும் இத கார்னர் டர்ன் பண்றது இப்போ அடுத்து நம்ம எப்பயும் போல அந்த ரன்னிங் வயரை வச்சு நாம நாட் போட்டுட்டே இருக்கணும் ரன்னிங் வயர இப்படி மடிக்கணும் பக்கத்துல உள்ள வயர இப்படி சுத்திக்கணும் ரன்னிங் வயர மேல் நோக்கி வைக்கணும் வயர உள்ள வந்து நாட் ஃபார்ம் பண்ணிக்கணும் அடுத்ததுல நாம எப்பயும் போல தான் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி வரும் கார்னர் டர்ன் பண்றாங்க அதனால
மட்டும் டைப் பண்ணிக்கணும். இப்போ ஃபிஃப்த் லைன். இப்போ கார்னர் டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து சைடுல உள்ள அந்த 5 வயர்ஸ்ல அதை வந்து ரன்னிங் வயர் வச்சு 5 நாட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ செகண்ட் கார்னர் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இது ரன்னிங் வயர். ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். பக்கத்தில் உள்ள வயர் இருக்கே அதை வந்து ரன்னிங் வயர் மேலே இப்படி சுற்றணும். சரியா? சுற்றிட்டு ரன்னிங் வயரை மேல் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் பக்கத்தில் ஒரு வயர் நம்ம சுற்றிருக்கோம்ல, அந்த 10 வயர் போகும் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வயரை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரன்னிங் வயரில் ஃபஸ்ட்டு வயரும் நுழைக்கணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கார்னர் வந்து ஃபஸ்ட் கார்னர். இது வந்து செகண்ட் கார்னர். இப்போ அடுத்து எப்பயும் போல் நம்ம வந்து ரன்னிங் வயர் வச்சு நம்ம நாட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து நம்ம கிரியேட் பண்ணிடணும். அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே தேர்ட் கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் உள்ள 5 லைன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு கார்னர் நம்ம டர்ன் பண்ணியிருப்போம். இது வந்து செகண்ட் கார்னர் டர்ன் பண்ணி இந்த 10 லைன் விட்டுருக்கோம் இல்லையா அந்த பக்கம், இதை வந்து அப்படியே நம்ம 10 லைன் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து தேர்ட் கார்னர் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இது வந்து ரன்னிங் வயர். ரன்னிங் வயர் இந்த சைடில் இன்னொரு 5 லைன் போயிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. சைடில் இப்படி 5 வயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வயரை எடுத்து இப்படி ரன்னிங் வயரெல்லாம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அப்புறம் ரன்னிங் வயரை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 வயரில் உள்ள ஃபஸ்ட்டு வயரை வந்து இப்படி ரன்னிங் வயரோட நுழைச்சிக்கோங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கார்னர் தேர்ட் கார்னர் வந்துடும். ட்ரையாங்கிள் மாதிரி தேர்ட் கார்னர் வந்துடும். அடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள வயரை இப்படி சுற்றிக்கோங்க. ரன்னிங் மேல் நோக்கி வச்சுட்டு அந்த நம்ம சுற்றின வயரை ரன்னிங் வயருக்குள்ளே நுழைச்சிக்கோங்க. அப்புறம் நாட்டை டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இந்த ரிமைண்டர் உள்ள அந்த ட்ரீ இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்கணும். 1, 2, 3, 4 நாலு பக்கம் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாக்கா அப்புறம் மேலே வந்து கூடையை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படியும். இப்போ நம்ம அடுத்து வந்து லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் லேடர் நாட் போடுறது. இப்படி எப்படி நம்ம போடனா போட்டுட்டு போகலாம். ஆனால் இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னா, இதுதான் ரன்னிங் வயர். இப்போ பக்கத்தில் உள்ள வயரை வந்து இப்படி லைட்டாக நம்ம வந்து லூஸ் பண்ணணும். இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு மேலே இப்படி கொஞ்சம் தூக்கிக்கோங்க. லூஸ் பண்ணணும். இப்போது அந்த இதான் ரன்னிங் வயர். ரன்னிங் வயரை வந்து அந்த லூஸ் பண்ண நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் நம்ம பின்பக்க வழியாக நம்ம எப்படி நுழைச்சிக்கணும். நுழைச்சதுக்கப்புறம் அந்த லூஸ் பண்ண வயர் இருக்குல்ல மேலே உள்ளது, அதை வந்து இப்படி ரன்னிங் வயரோட இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரன்னிங் வயர் மெதுவாக நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்படி மேலே எடுத்துக்கோங்க. இப்போ பின் பக்கம் இதான் ரன்னிங் வயர். ரன்னிங் வயரையும் இப்படி நம்ம டைட் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்ஸு. இப்போ வந்து வயர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாட் மேக் பண்ணியாச்சு. இப்போது ரன்னிங் வயர் வந்து உள்ளேருந்து நம்ம இப்போ எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள வயரை இப்படி சுற்றணும். அப்புறம் நாட்டை டைட் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி நம்ம எல்லா வயர் எல்லா லைனும் ஆஸ் யூஷுவல் நம்ம போடணும் இப்படியே லைனாக போடணும் இனிமேல் கூட வந்து அப்படியே மேலே க்ரோ ஆகும் இப்போ நம்ம லேடர் நாட் ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று போட்டிருக்கோம் இப்போ செகண்ட்ல இருக்கோம் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஒன்று சொல்லி தந்துடுறேன் இப்போ நம்ம தேர்ட் லைன் தானே நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம் அதை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி எடுக்கணும் கேர்ஃபுல்லாக எடுங்க அந்த வயரை உழைச்சிடாதீங்க அப்புறம் ரன்னிங் வயர் உள்ளேருந்து வருது பார்த்தீங்களா இந்த ரன்னிங் வயரை இப்படி நம்ம மொத மடித்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த இதில் நம்ம உள்ளே விடணும் உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த நம்ம உழைச்சோம்ல அந்த வயரை வந்து இந்த ரன்னிங் வயரோட இப்படி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நாட்டை வந்து கேர்ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க ரன்னிங் வயர் பேக் இப்போ நல்லா ஒன்று போல் வந்துச்சு பார்த்தீங்களா இதுக்கு எதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸே தெரியல ரன்னிங் வேற உள்ளேருந்து இப்படி எடுத்து நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனையும் லேடர் நாட் போட்டு கூடையை வளர்த்துட்டே வாங்க நான் இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நல்லா க்ரோ பண்ணியாச்சு எயிட் லைன் வருது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எயிட் லைன் வருது இப்போ ஃபைனலாக ஒரு லேடர் நாட் போட்டால் ஃபினிஷ் ஆயிரும் இந்த பார்த்தீங்களா இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம கூட வந்து ஒரே ஒன்று போல் வரும் நம்மளுக்கு இப்போ நம்ம லேடர் நாட்லேன்னா ஒரு இது மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியும் இப்போ நான் ஃபைனலாக ஒரு லேடர் நாட் போடுறேன் வயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிட்டு இப்படியே மேலேயும் கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய ரன்னிங் வயர் இருக்குது இல்லையா அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி அந்த மடித்த வயர் லூஸ் பண்ண வயர் இருக்குல்ல அதில் நம்ம இன்சர்ட் பண்ணணும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இல்லைன்னா உழைஞ்சிரும் அப்புறம் நம்ம லூஸ் பண்ண வயரோட மேலே மேல் பாகம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ரன்னிங் வயரோட இன்சர்ட் பண்ண ரன்னிங் வயரோட நம்ம வந்து உள்ளே நுழைக்கணும் உள்ளே நுழைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டைட் பண்ணணும் லூஸ் பண்ண வயரை டைட் பண்ணியாச்சு இது வந்து ரன்னிங் வயர் ரன்னிங் வயரை இப்போ டைட் பண்ணியாச்சு இப்போ எல்லா பக்கமும் டைட் பண்ணணும் டைட் பண்ணால் நம்மளுக்கு லேடர் நாட் வந்துடும் பார்த்தீங்களா ஒன்று போல் இருக்கும் இந்த கூடை வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது எல்லா பக்கமும் சேமாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளே மடித்து நம்ம ரன்னிங் வேறு மடித்து மடித்து எடுக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி லேடர் மாதிரி வந்திருக்கும் இன்சைடில் தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரன்னிங் வேற கட் பண்ணிடலாம் ஏன்னா இவ்வளோ தான் போதும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரன்னிங் வேற நீங்கள் கொஞ்சம் வயர் விட்டுட்டு கட் பண்ணிடலாம் ரன்னிங் வேற கட் இப்போ நம்ம வயர் வந்து சொருகணும் கூடைய வயர் வந்து சொருகணும் சொருகிறதுக்கு இந்த ஒரு இதை விட்டு ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் நீங்கள் சொருகி விடணும் அப்போ தான் கூடை வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடுத்த லைனில் சொருகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஒரு த்ரீ நாட்டுக்கு சொருகி விட்டுக்கோங்க இப்படி ஒரு ஒரு லைன் இப்படி மடிச்சுக்கணும் இப்போ நான் அடுத்தது ஒன்று சொருகி காமிக்கிறேன் ஒரு ஒரு லைன் ஒரு நாட் விட்டுட்டு அடுத்த நாட்டில் சொருக ஆரம்பிச்சிடணும்
இந்த மாதிரி இதே மாதிரி இந்த கூடையில எல்லாம் சொருகிட்டு எக்ஸஸ் வயர் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு பாஸ்கெட் ரெடி ஆயிடும் இப்போ ஒரு பக்கம் நான் நல்லா உள்ள சொருகி வச்சிட்டேன் இந்த மாதிரி இப்போ உள்ள உள்ள எக்ஸஸ் வயர் எல்லாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் அப்புறம் சொருகணும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எக்ஸஸ் வயரை ஸ்மால் சிசர் வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க ஏன்னா ஆப்போசிட் வயரும் நமக்குள்ளே வரும் இந்த மாதிரி எக்ஸஸ் வயர் இப்போ நம்ம கூட எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் எல்லாமே சோரியா முடிச்சிட்டோம் லேடர் நாட் போட்டதுனால கூட வந்து நம்மளுக்கு ஒன்று போல் வந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் லேடர் நாட் இன்சைட் இப்போ நம்ம இதுக்கு வந்து கைப்பிடி போட்டுக்கலாம் இது நான் மூணு அடியில் ரெண்டு வயரை கட் பண்ணி கைப்பிடி போட்டிருக்கேன் இதில் வந்து மொத்தம் வந்து இது வந்து 10 லைன் வரும் அதில் சென்டர் பண்ணால் 1, 2, 3 நாட்ஸ்க்கு அப்புறம் இங்கே இப்படியே மேலே போகணும் மேலே போயிட்டு மேலேருந்து 2 நாட்லேருந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் 3 நாட்லேருந்து இப்படியே மேலே போயிட்டு அப்புறம் மேலேருந்து 1, 2, 2 நாட்லேருந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும் இது வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு 4 லைன் இருக்கும் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஒரு இதை நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் இது இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் வந்து இன்னொரு இது நம்ம போடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் பண்ணிக்கலாம் 1, 2, 3 ரெண்டாவது நாட்டில் இப்போ இங்கே வந்து ஒரு வயர் போட்டு ஒன்று கட்டி வச்சுருக்கேன் நம்ம இதை மேக் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே 1, 2, 3 டி மேலே போயிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் 2 நாட்டில் விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 அடியில் 2 வயர் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிக்கணும் வயரை அப்போ தான் நம்மளுக்கு வயர் கைப்பிடி வந்து மேலே வந்து கரெக்டாக வரும் இப்போ 3 அடியில் நான் 2 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லெஃப்ட் சைடில் உள்ள வயரை இப்போ நம்ம ரைட்டுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகணும் இப்படி க்ராஸாக வைக்கணும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு உள்ள வயர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி கீழே நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு உள்ள இந்த ஹேண்டுக்கு நம்ம வந்துடணும் இந்த வயரு அதுக்கப்புறம் இன்னொரு வயர் இருக்கு இல்லையா இந்த வயரை வந்து இப்படி ஒரு வயர் இந்த 2 வயருக்கு இந்த வயருக்கு மேலே கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த வயரை வந்து நம்ம ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு 2 வயர் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டில் 2 வயர் இருக்கும் ரைட் ஹேண்டில் 2 வயர் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ ரைட் ஹேண்டில் உள்ள அவுட் சைடு வயரை இப்படி பின் பக்கமாக எடுத்துகிட்டு போகணும் இப்படி எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள இன்சைடு வயர் இருக்கு இல்லையா அதோட இப்படி ஜட பின்னல் மாதிரி ஒரு பின்னல் பின்னிக்கலாம் பின்னிட்டு அந்த வயர் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள அவுட் சைடு வயர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி பின் பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போய் ரைட் ஹேண்டில் உள்ள இன்சைடு வயரோட ஒரு பின்னல் பின்னிக்கணும் பின்னல் பின்னிட்டு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 வயர்ஸ் வந்துடும் எப்பயுமே நம்மளுக்கு ரெண்டு ஹே ரைட்டில் 2 வயர்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடில் 2 வயர்ஸ் இருக்கும் இப்போ வந்து அகெயின் ரைட் ஹேண்டில் உள்ள அவுட் சைடு வயர் அதை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் வயரோட இன்சைடு வயரை இப்படி நம்ம ஒரு பின்னல் பின்னிட்டு அகெயின் நம்மளுக்கு ரைட் ஹேண்டில் வந்துடும் அந்த வயர் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டில் உள்ள அவுட் சைடு வயரை பின் பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு வந்து ரைட் ஹேண்டோட இன்சைடு வயரில் இப்படி ஒரு பின்னல் வரணும்
இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜட பின்னல் இன்சைட் அவுட்சைட் அப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அப்படி ஆபோ வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ரைட் ஹேண்ட் அகைன் ரைட் ஹேண்டில் உள்ள வயரை பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள இன்சைட் வயரோட இப்படி ஜட பின்னல் பின்னிக்கலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல் இந்த இந்த வயர் லெஃப்ட் ஓவர் வயர் எல்லாமே உங்களுக்கு பின்னணும் இப்போ வந்து பின்னி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அது அதோட இப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி பின்னி இருக்க வயரும் நம்மளுக்கு ஹைட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த அதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மார்க் வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம இப்படி டூ வயர்ஸ் இருக்கு இல்லையா நம்ம இப்போது ஒவ்வொரு ஹேண்டுக்கு உள்ளது அது எப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எனக்கு கை பிடிச்சிருக்க வயரை கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரிஞ்சிடும் வயரு இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சைடில் இப்படி நாலு வயர் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கலாம் ஒரு நோட்டே உங்களுக்கு சரியாக தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸஸ் வயரை வந்து இப்படி உள்ளெல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ எல்லாமே நான் சொருகி விட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு இது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம்